மாசி மகத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் திரு ராஜா தலைமையில் இளம் பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். ஒரு 6 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அழிப்பது நன்மைகளையே தீமைகளையேன்னு பேசுறது. எங்க மதிக்கு மதிப்பில்ல, மதிப்பெண்களுக்கு தான் மதிப்புன்னு இந்த சமுதாயங்களை சொல்லுது. 35 எடுத்தவனா பாராட்டணும்ன்றீங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த கலர்ல ஷர்ட் போட்டாதான்டா நல்லா இருக்கும்னு, பொண்ணுங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லி லவ் ப்ரோபோசல் ஐடியா எல்லாம் கொடுத்து அம்பி மாதிரி இருந்தவாளை எல்லாம் ஒரு ரெமோ ரேஞ்சுக்கு மாத்துறதுக்கு இந்த நண்பர்கள் படுற பாடு இருக்கே. நம்ம ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை கோத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கோத்து விட மாட்டான், காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கோத்து விட மாட்டான், நம்ம பேரண்ட்ஸ்டையும் கோத்து விட மாட்டான். எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை, மச்சான் அவள் உன்னே தாண்டா பார்க்குறா அப்படின்ட்டு நம்மள்ட்ட கோத்து விட்டு போயிடுவான். ஏன் நமக்கு கண்ணு இல்லையா? கைப்பிடி மண் சிலையாகிறதும் சேராகிறதும் அதை உருவாக்குற கலைஞன் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் அவங்களை உருவாக்குறதுக்கு கலைஞனை கேட்கல, அவங்கள உருவாக்குற ஊழிய அவங்க கையில கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதான் வாய்ப்பு. வாய்ப்புகள் இருக்கு தம்பி, நாம தான் தேடி போகல. உட்கார்ந்த இடத்துலயே பொண்ணு வரும்னு நினைக்கிறோம், கல்யாணமாலைக்கு வந்தா தானே கிடைக்கும். இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது நன்மைகளையே தீமைகளையே. பிப்ரவரி 23 மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள் கல்யாணமாலை யூடியூப் சேனலில்.